வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து ஒரு ரிமோட் கார் வாங்கியிருக்கோம், அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதுதான் அந்த காரு. இதை நாங்கள் வந்து 800 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணோம். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது 5+ ஏஜ் இருக்கிறவங்க விளையாடுறது. பேட்ரி அண்டு சார்ஜர் நாட் சப்ளைட் இன் தி பேக்கேஜின்னு வந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து அதோட சைஸ்லாம் போட்டிருக்காங்க, ரேசிங் எக்ஸ் கார் அப்படின்ட்டு இது பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RCP11 ரிமோட் கார் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் இந்த கார் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ பின்னாடி பார்த்தோம்னா மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. அப்புறம் இதுக்கு வந்து காருக்கு ரிமோட் கொடுத்துருவாங்க, சார்ஜர் கொடுத்துருவாங்க. இப்போ இதுதான் அந்த ஃபோட்டோ. உங்களுக்கு தேவைப்பட்ட டீட்டெயிலை நீங்கள் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். டேப் போட்டிருக்காங்க, டேப்பை பிரித்தா உள்ளார இது மாதிரி பாக்ஸ் இருக்குது. இதை வெளியே இழுத்தோம்னா நம்ம கார் உள்ளார இருக்குது. இப்போ ரிமோட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது மாதிரி தான் கன் டைப்பில் இருக்கும். இது அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். காரை இப்போ வெளியே எடுத்தாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ அடுத்தது பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு சார்ஜர் இருக்குது. சம்டைம்ஸ் சார்ஜர் வராது, பின் மட்டும் வரும், சார்ஜிங் கேபிள் மட்டும் யூஎஸ்பி டைப்பில். அதுக்கு சார்ஜர் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு வந்து இது மாதிரி சார்ஜரோடவே வந்துருக்கு. இந்த பின்னை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கார் எதுவும் பண்ண முடியாது. அதனால் சார்ஜிங் கேபிளை பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ ரிமோட்டை பற்றி பார்க்கணும்னா இதை அழுத்துறது, அப்புறம் மேலே தூக்கிறது, அந்த வீல் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை சுற்றினோம்னா திரும்பும். இப்போ இதுதான் பேட்ரி போடுற இடம். இதுக்கு வந்து பேட்ரி கூட கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போட்டுக்கணும். 2AA பேட்ரி தான் போடுற மாதிரி இருக்கும், நம்மளே வாங்கி போட்டுக்கலாம். இது இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புறது, அப்புறம் இது மேலே கீழே. அப்புறம் இந்த ரிமோட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. இப்போ கார் பற்றி பார்க்கலாம். காருக்குள்ளார ஒரு 2 பேர் உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு கலர்லாம் இல்லை. அந்த பொம்மைக்கு டயர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரப்பரில் கொடுத்துருக்காங்கன்னு. இது பின்னாடி இருக்கிற டயர் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது சும்மா. சஸ்பென்ஷன்லாம் பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கார் உண்மையாலுமே பார்க்க சூப்பராக இருக்குது, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் அழுத்தினாலும் ஸ்ப்ரிங்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது, இது அவ்வளோ ஈஸியாக உடையாது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ பேட்ரி, இது பேட்ரி வந்து அந்த பாக்ஸ்லேயே இருந்து இருக்கும். இந்த பேட்ரி பின் இப்படி தான் இருக்கும். நம்ம சார்ஜர் கேபிளில் காமிச்சனில் அதில் வந்து இது மாதிரி இருக்கும். அந்த ரெண்டுமே கிளிப் டைப். இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டான இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ரிமூவ் பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையும் புஷ் பண்ணிக்கிட்டே அப்படி இதை இழுத்து பின்னாடி எடுத்தோம்னா வந்துடும், ஓப்பன் ஆகிடும். இப்போ காரில் எப்படி பேட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பின்னாடி ஸ்க்ரூலாம் கொடுக்கல, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம சாதாரண கார் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து இந்த அந்த சார்ஜிங் கேபிள் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதில் அந்த பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம திருப்ப வேணுங்கும்போது நம்ம இந்த சார்ஜர்லேருந்து கழட்டின மாதிரி இதுலேயும் கழட்டிக்கலாம். இப்போ பேட்டரியை உள்ளார வச்சுருவோம். அப்புறம் இந்த பேட்டரி வந்து காரோடு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த பேட்டரி தொலைச்சிட்டிங்க இல்லை வேறு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்மளால் வேறு பேட்டரி போட்டு யூஸ் பண்ண முடியாது.
அப்புறம் இதுதான் சுவிட்சு, இதை வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட் நீங்கள் அந்த ஸ்விட்ச் காரில் மட்டும்தான் சுவிட்ச் இருக்கும், காரில் ஆன் பண்ணோடனே ரிமோட்லேயும் ஆன் ஆகிடும். இதை பாருங்கள், இதை அழுத்தணும்னா கார் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கீழே வச்சு சும்மா அவ்வளோ பார்ப்போம். கீழே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது ஒட்டி இந்த இடத்துல ஓட்ட முடியாது, அதனால் நீர் எதுவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதை சார்ஜ் இந்த பேட்டரி வந்து உடனேலாம் எடுத்து போட்டு ஓட்ட போட முடியாது, இதை வந்து சார்ஜ் போடணும் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம ஒரு தடவை செக் பண்ணதுனால இப்போ நம்ம போட்டு பார்த்தோம். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் புதுசு வாங்கி இது மாதிரி போட்டு ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வேணும்னா ரிட்டர்ன் பண்ணுறதுனா ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை சார்ஜ் போட்டுடணும். இந்த கார் மட்டும் இல்லை, எல்லா கார்லேயுமே எல்லா பேட்டரி ஆப்ரேட்டட் டாய்ஸ்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுடணும். 15 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் போடுவோம். ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ காரோட க்ளோசர் லுக் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த காரில் வந்து லைட்லாம் எதுவும் இல்லை, ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரிமோட் மூலமாக தான் செக் பண்ண முடியும். இல்லை லைட்லாம் எதுவும் இல்லை. இதை வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்து ரிமோட்லேருந்து காருக்கு ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம தூரத்தில் இருந்தாலும் இந்த கார் வந்து ரொம்ப தூரம் போகும். நம்ம வெளியே வச்சு ஓட்டி பார்ப்போம், ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டதுக்கப்புறம் நாம் சும்மா நாலு ரெண்டு ரிமோட்டு ரெண்டு நோட்டு வச்சு தான் நம்ம ட்ராக் ரெடி பண்ணியிருக்கோம், எங்களால் வேறு பண்ண முடியல. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஏறுதுன்னு. அந்த ஸ்ப்ரிங்லாம் வந்து உண்மையுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ரேசிங் கார் செம ஸ்பீடாக போகுது இது. இப்போ மாட்டிக்கிச்சு, ஏன் மாட்டிக்கிச்சின்னா வந்து டயருக்கு நடுவில் இடம் வந்து இதில் நின்றுடுச்சு, அதனால் மாட்டிக்கிச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஏறுதுன்னு. நம்மளுக்கு இதை ஓட்டி பார்க்க வேறு இடம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை ரோட்டில் ஓட்டி பார்க்கலாம் ஸ்பீடு செக் பண்ணுறதுக்கு. இது மாதிரி இன்னும் சில வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதோட டியூட்டோரியல் பார்ப்போம். இந்த ட்ரிகர் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு ஃப்ரண்ட்டில் போகும், நீங்கள் அது மேலே தூக்கி விட்டிங்கன்னா அது வந்து பேக்வேர்டு வரும். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் போக போக பழகிரும். அதுக்கப்புறம் அந்த வீல் சுத்தினீங்கன்னா அது திரும்பும், இது எந்த பக்கம் சுற்றுறீங்களோ அந்த பக்கம் திரும்பும். ஆனால் இது காரை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டோ இல்லை சும்மா வச்சுக்கிட்டோ நீங்கள் திருப்பினீங்கன்னா கொஞ்சோண்டு திரும்புகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஓட்டிக்கிட்டே திருப்பினீங்கன்னா செம ஸ்பீடில் ட்ரிஃப்டெல்லாம் கூட அடிக்கும். இது ஒரு நல்ல ரிமோட் கார், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ஸ்பீடாகவே போகுது. நம்ம ரிமோட் காரில் என்னென்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்போமோ அது மாதிரி தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் 20 ஃபீட் 10 to 20 ஃபீட் வரைக்கும் நீங்கள் வந்து தூரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் இந்த காரை.